So good morning students, this is for 11th maths probability distribution exercise 11.5 question number 1. Compute p of x equal to k for binomial distribution whose parameters are n and b, where n equal to this one, p equal to 1 by 3, k equal to 6. Now formula enna theriyum binomial distribution la p of x equal to small x ncx p power x q power n minus x. இதை வந்து இந்த மாதிரி எழுதலாம், என்சிஎக்ஸ்னு இருக்கு இல்லையா, இப்படி எழுதுறோம். தென் பி பவர் எக்ஸ் க்யூ இஸ் வாட், 1 மைனஸ் பி, பிகாஸ் பி ப்ளஸ் க்யூ ஈக்குவல் டு 1, தேர் ஃபோர் க்யூ ஈக்குவல் டு 1 மைனஸ் பி. இந்த மாதிரியும் எழுதலாம். இப்போ வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். ஈக்குவல் டு பி ஆஃப் கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸோட வேல்யூ என்ன கொடுத்துருக்கு, கே. இந்த கொஸ்டின் இட் இஸ் கிவன் எக்ஸ் ஈக்குவல் டு கே. தென் என் வந்து 6. ஸோ என்சி எக்ஸ் வந்து தெரியாது, சாரி எக்ஸ் என்ன, கே. தென் பி, பி வேல்யூ என்ன, 1/3, கே, க்யூ ஈக்குவல் டு 1. அப்போ க்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம், க்யூ ஈக்குவல் டு 1 மைனஸ் பி, 1 மைனஸ் 1/3 ஈக்குவல் டு 2/3. 2/3 இப்போ இந்த இடத்துல 2/3 என் மைனஸ் எக்ஸ், என் வந்து 6, எக்ஸோட வேல்யூ வந்து கே, 6 மைனஸ் கே. இப்போ கேவோட வேல்யூ சப்ரேட் பண்ணு, பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு, இந்த கொஸ்டின் இட் இஸ் கிவன் எக்ஸ் ஈக்குவல் டு, சாரி கே ஈக்குவல் டு 3. ஸோ ஈக்குவல் டு 6c3, தென் 1/3, 3, 2/3, 6 மைனஸ் 3. 6 மைனஸ் 3 அப்படிங்கிறப்போ 3, பிகாஸ் கே ஈக்குவல் டு இந்த இடத்துல 3. 6c3னா எப்படி எழுதுவோம், 6 × 5 × 4 / 3 × 2 × 1, தென் 1/3 ஹோல் க்யூப்னா 1/27, ஆர் யூ ரைட் 3 × 3 × 3. இது 2 × 2 × 2 / 3 × 3 × 3. ஏதாவது கேன்சல் ஆகுதா, இந்த இது மட்டும் கேன்சல் ஆகும். இங்கே 2 டைம்ஸ் இங்கே இந்த 2வும் இந்த 2வும் கேன்சல் ஆகிடும், வேறு நியூமரேட்டரில் எதுவுமே இல்லை. ஸோ யூ ரைட் ஆஸ் இட் இஸ். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ், நியூமரேட்டரில் 160 வரும், டினாமினேட்டரில் 3 × 3 × 3 × 3 × 3 அப்படின்னா 729. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ். நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன் 2ல பார்த்தீங்கன்னா n ஈக்குவல் டு 10, p ஈக்குவல் டு 1/5, k ஈக்குவல் டு 1/4. இப்போ ஃபார்முலா ஏற்கனவே எழுதிட்டோம், ஸோ டைரெக்டாக இங்கே எழுதிடலாம். p ஆஃப் x ஈக்குவல் டு x அப்படிங்கிற இடத்துல இங்கே என்ன இருக்குது, k இருக்கா, k அப்படிங்கிற இடத்துல 4 அப்படின்னு டைரெக்டாக எழுதிடலாம். ஸோ ncx, ஸோ nc x p பவர் x 1/5, x என்ன 4, தென் q பவர் n மைனஸ் x, q ஈக்குவல் டு 1 மைனஸ் பி, ஸோ ஈக்குவல் டு 1 மைனஸ் பி வேல்யூ 1/5. ஸோ 1 − 1/5 4/5. ஸோ ஹியர் திஸ் இஸ் ஈக்குவல் டு 10c4, தென் 1/5, இந்த இடத்துல என்ன எழுதிக்குவேன், 4/5 க்யூ பவர் என் மைனஸ் எக்ஸ் இல்லையா, என் வந்து 10, தென் எக்ஸோட வேல்யூ 4. ஸோ 4/5 ஹோல் பவர் 6. இப்போ 10c4 எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஸோ 10c4 அப்படின்னா 10 × 9 × 8 × 7 / 4 × 3 × 2 × 1. இது வந்து புக்கில் ஆன்சர் ஆஸ் இட் இஸ் அப்படியே இருக்குது, அதை சிம்பிளை பண்ண வேண்டாம், அப்படியே இருக்கு. இப்போ இது எதுவும் கேன்சல் பண்ணினா 2 டைம்ஸ் இது எதுவும் கேன்சல் ஆயிரும், இது எதுவும் கேன்சல் பண்ணி. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணினா 210, தென் 1/5 ஹோல் பவர் 4, 4/5 ஹோல் பவர் 6. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார்.
நெக்ஸ்ட் சப்டிவிஷன் த்ரீ. ஸோ ஃபார்முலா என்ன, பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ், எக்ஸ் அப்படிங்கிற இடத்துல கே அப்படிங்கிறதுக்கு டைரெக்டாக செவன் சப்ஸ்டியூட் பண்ணிக்க, என்சிஎக்ஸ். ஸோ என்சி எக்ஸ் தென் பி பவர் எக்ஸ், பி பவர் எக்ஸ் தென் க்யூவும் 1/2 தான், ஏன்னா பி ப்ளஸ் க்யூ இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ 1/2 ஹோல் பவர் என் மைனஸ் எக்ஸ், என் என்ன 9 - 7. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 9c7னா 9 × 8. 9c7 நம்ம எப்படி எழுதிக்கலாம், 9c2னு எழுதிக்கலாம் இல்லையா. ஸோ இது நான் எடுத்துடலாம். திஸ் இஸ் நத்திங் பட் 9c2, பிகாஸ் வி நோ த ஃபார்முலா என்சிஆர் ஈக்குவல் டு என்சி என் மைனஸ் ஆர். என்சிஆர் ஈக்குவல் டு என்சி என் மைனஸ் ஆர், இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இதை எழுதியிருக்கோம். ஸ்மாலர் நம்பராக மாற்றுறப்போ கால்குலேஷன் ஈஸியாக இருக்கும். தென் 1/2 ஹோல் பவர் 2, ஸோ ஈக்குவல் டு 9c2 அப்படின்னா 9 × 8 பை 2 × 1. இங்கே வந்து டினாமினேட்டர் சேமாக இருக்கிறதுனால மேலே இந்த 1 அப்படியே வச்சுக்கலாம், கீழே வந்து 7 + 2 9ஆ, ஸோ 2 பவர் 9 அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இதே இதுவும் கேன்சல் பண்ணு. தென் 4, ஸோ 36, 1/2 பவர் 9 இஸ் த ஆன்சர்.